திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? இந்த வெள்ளப்பெருக்கிற்கான காரணம் என்ன? ஜெனிஃபர், தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயில் தாக்கம் அதிகரித்து இருந்தாலும் கூட ஒரு வார காலமாக தமிழகம் முழுவதும் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரவு நேரங்களில் இடைவிடாத மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு அதிகப்படியான 44 மில்லிமீட்டர் மழை செங்கம் பகுதியில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான ஜவ்வாது மலையில் இடைவிடாத அந்த மழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் நாகநதி உருவாகிறது. இந்த நாகநதியில் தான் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நாகநதி கமண்டல நாகநதியானது 33 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. பிறகு தயாரில் கலந்து தயாராக மாறி கடலுக்கு செல்கிறது. இந்த 33 கிலோமீட்டரும் முழுவதும் நாகநதி முழுவதும் நாணல்களால் மூடப்பட்டு நீர்கள் அனைத்தும் அந்த நாணல்களை அடித்து செல்லப்படுகிறது. அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பெய்ததன் காரணமாக நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னவென்றால், நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதுவே முதன்முறை என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நீர்கள் அனைத்தும் ஆற்றில் செல்கிறது. இந்த நீரை அனைத்தும் ஏரிகளுக்கு திருப்பிவிட பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த நீரை அனைத்து ஏரிகளுக்கும் நீரை திறந்துவிட்டு நீரினை தேக்கி வைக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக செம்பகத்தோப்பு அணையும் தற்போது நிரம்பி வருகிறது. நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதல் அணையான மிருகண்டானை நிரம்பி வழிகிறது. தற்போது கழுகு பார்வை காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும். இந்த காட்சிகளை பார்க்கும் போது ஆறு முழுவதுமே முள்புதரும் நாணல்களும் அடர்ந்து இருக்கிறது. பொதுப்பணித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த முள்புதர்களை சரி செய்தால் அனைத்து நீர்களும் ஏரிகளுக்கு செல்ல வழியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடவடிக்கை எடுக்குமா பொதுப்பணித்துறை என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். ஜெனிஃபர், விமான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மோகன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் காவேரிப்பட்டினம் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே லேசான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று கனமழை பெய்யும் என ஏற்கனவே வானிலை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நள்ளிரவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுங்கல் பகுதியில் 123 மில்லிமீட்டர் மழையும், போச்சம்பள்ளி பகுதியில் 97 மில்லிமீட்டர் மழையும், பெனுகொண்டாபுரம் பகுதியில் 95.2 மில்லிமீட்டர் உட்பட மாவட்டம் முழுவதும் மொத்தமாக 76.7 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தது. சராசரியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சராசரியாக 47.99 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவேரிப்பட்டினத்தை ஒட்டி இருக்கும் எம்ஜிஆர் நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் புகுந்து வீடுகளில் தேங்கி இருக்கிறது. பல இடங்களில் 5 அடி உயரத்திற்கும் மேலாகவும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. பல இடங்களில் இடுப்பு உயரம் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் புகுந்து அந்த பகுதி மக்கள் இரவு முழுவதும் கடுமையான அவதிக்குள்ளாகினார்கள். அந்த தண்ணீரில் முழங்கால் அல்லது தண்ணீருக்கு மேலாக இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் வெளியேற முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருந்தாங்க. இதனால் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் அனைத்தும் இந்த மழை நீரில் நனைந்து சேதமாகி இருக்கிறது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியே வந்தாலும் கூட சிலர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை, அதாவது கிருஷ்ணகிரி அருகே இருக்கக்கூடிய காவேரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள்னால தண்ணீர் புகுந்ததுனால அந்த பகுதியில் மக்கள் பெரும் கவலைக்குள்ளாகி இருக்கிறாங்க. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? இந்த வெள்ளப்பெருக்கிற்கான காரணம் என்ன? ஜெனிஃபர், தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயில் தாக்கம் அதிகரித்து இருந்தாலும் கூட ஒரு வார காலமாக தமிழகம் முழுவதும் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரவு நேரங்களில் இடைவிடாத மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு அதிகப்படியான 44 மில்லிமீட்டர் மழை
செங்கம் பகுதியில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான ஜவ்வாது மலையில் இடைவிடாத அந்த மழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் நாகநதி உருவாகிறது. இந்த நாகநதியில் தான் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நாகநதி கமண்டல நாகநதியானது 33 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. பிறகு செய்யாறில் கலந்து செய்யாறாக மாறி கடலுக்கு செல்கிறது. இந்த 33 கிலோமீட்டரும் முழுவதும் நாகநதி முழுவதும் நாணல்களால் மூடப்பட்டு நீர்கள் அனைத்தும் அந்த நாணல்களை அடித்து செல்லப்படுகிறது. அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பெய்ததன் காரணமாக நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னவென்றால், நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதுவே முதன்முறை என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த நீர்கள் அனைத்தும் ஆற்றில் செல்கிறது. இந்த நீரை அனைத்தும் ஏரிகளுக்கு திருப்பிவிட பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த நீரை அனைத்தும் அனைத்து ஏரிகளுக்கும் நீரை திறந்துவிட்டு நீரினை தேக்கி வைக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக செம்பகத்தோப்பு அணையும் தற்போது நிரம்பி வருகிறது. நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதல் அணையான மிருகண்டானை நிரம்பி வழிகிறது. தற்போது கழுகு பாறை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும். இந்த காட்சிகளை பார்க்கும் போது ஆறு முழுவதுமே முள்புதர்களும் நாணல்களும் அடர்ந்து இருக்கிறது. பொதுப்பணித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த முள்புதர்களை சரி செய்தால் அனைத்து நீர்களும் ஏரிகளுக்கு செல்ல வழியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடவடிக்கை எடுக்குமா பொதுப்பணித்துறை என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தினகர், விமான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்.